இது கிளாரட் வலை ஒலி, உள்ளமெங்கும் இறை ஒலி. அன்பார்ந்த சகோதரே சகோதரிகள், அன்னையோடு ஏழு நாட்கள் என்ற இந்த பதிவினுடைய ஆறாவது நாளில் அன்னை மரியாவினுடைய ஏழு மகிழ்ச்சிகளை பற்றி நாம் தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். இறைவன் வரைந்த ஓவியங்களில் மிகவும் அழகான ஓவியம் அன்னை மரியா. என் உடல் முழுவதும் நாவாக மாறினாலும் அன்னையின் புகழை பார்த்து தீர்க்க முடியாது என்கின்றார் தங்கள் பொன்பாய் தங்கப்பன். கிறிஸ்துவை அறிய வேண்டுமா? அன்னையிடத்தில் இருந்தவர் என்கின்றார் இந்த ஆறாம் பவுல். ஆமன்பா அவர்களே, அன்னை மரியா கிறிஸ்துவை முழுவதுமாக அறிந்தவளாக இருக்கின்றார். அந்த கிறிஸ்து என்ற மகிழ்ச்சி திளைத்தவளாகவும் இருக்கின்றார். அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற மகிழ்ச்சிகளை கொண்டிருப்பார் என்பதை நாம் நம்புகின்றோம். அந்த விதத்திலே அன்னையினுடைய ஏழு விதமான மகிழ்ச்சிகளை பற்றி இந்த பதிவில் உங்களோடு சிந்திக்க உங்களுக்கு அழைப்பு தருகின்றேன். முதலாவதாக வாழ்த்துறையின் மகிழ்ச்சி. அன்னையானவள் கபிரியேல் தூதர் மங்கள வாழ்த்துக்குரிய பொழுது மகிழ்ந்தார். இன்று நம்முடைய சமுதாயத்தின் பல படித்தவர்கள், அறிஞர்கள், பதவியில் இருப்பவர்கள் பல நம்மை புகழ வேண்டும், பல நம்மை பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பார்கள். அதற்காகவே சில எண்ணற்ற பணங்களை செலவு செய்கின்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அன்னை மரியா இறைவனுடைய அந்த வாழ்க்கையில், கபிரியேல் தூதரின் வழியாக வந்த இறைவனுடைய அந்த வாழ்க்கையில் மகிழ்ந்தார், மகிழ்ச்சி கொண்டார். அந்த மகிழ்ச்சி, அந்த வாழ்க்கை அன்னையை புது பிறப்பெடுக்க செய்திருக்கின்றது. அன்னையை ஆற்றல் தன்னையே பெருக்கி மீட்பதற்காக தன்னையே முழுவதுமாக அர்ப்பணிக்க செய்திருக்கின்றது. அருள் நிறைந்தவளே வாழ்க்கை என்று கூறுகின்ற பொழுது தான் அருள் நிறைந்தவளாக இருக்கின்றார் என்பதை அன்னையாரால் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக உணர்ந்தார். அந்த மகிழ்ச்சி தன்னையே அவள் பிரித்தார். ஆண்டவர் மூடனே என்று கூறுகின்ற பொழுது இறைவனுடைய அரவணைப்பில் நான் இருக்கின்றேன் என்று அன்னையாரை முழுவதுமாக மகிழ்ந்திருப்பாங்க. அன்னை இந்த வாழ்க்கையில் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டார். கபிரியேல் தூதருடைய வார்த்தை, இறைவனுடைய அந்த வார்த்தை அன்னைக்கு மகிழ்ச்சியை தந்தது என்று பல நம்மை பார்த்து எண்ணற்ற வார்த்தைகள் பேசுகின்றார்கள். அத்தகைய வார்த்தைகள் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் பிறருக்கு மகிழ்ச்சியை தருகின்றதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னை வாழ்த்துறையில் வருகிறது போல நம்முடைய வாழ்த்துறையில், நம்முடைய வார்த்தைகளில் பலரும் மகிழ்பவர்களாக நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய வாழ்த்துக்களும் அமைய வேண்டும் என்பதுதான் அன்னையினுடைய இந்த முதலாவது மகிழ்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய பாடமாக இருக்கின்றது. இரண்டாவதாக உறவில் மகிழ்ந்தவர் அன்னை மரியா. உறவில் மகிழ்ச்சி. ஆயிரம் உறவுகள் உலகில் இருந்தாலும் அன்பிலே அங்கு உறவு ஒன்றும் இல்லை. ஆனால் உண்மை உறவு, உணர்வு உறவு அங்கு அன்பிலே என்றால் இருக்கார். அன்னை உறவில் மகிழ்ந்தவளாக இருக்கின்றார். உறவால் வளர்ச்சி இருக்க வேண்டும், மகிழ்ச்சி இருக்க வேண்டும், உள்ளத்தில் நிறைவு இருக்க வேண்டும். அன்னையினுடைய உறவில் அது இருந்தது. தான் எலிசபெத்தை சென்று சந்தித்த பொழுது தன்னுடைய உறவினரான அந்த வயதானத்தில் கருவுற்றிருக்கின்றாள் என்று அறிந்தவுடன் அந்த உறவில் மகிழ்ந்தவளாக அன்னை இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த மகிழ்வின் வெளிப்பாடாகத்தான் அன்னையானவள் தன் முழு உடலிருப்பு, தம் அர்ப்பண உணர்வை, தன்னுடைய அன்பை அந்த உறவுக்கு அன்னையானவள் செலுத்தியிருக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இன்று நம்முடைய உறவுக்கு எப்படி இருக்கின்றோம்? இன்று திருமணமாக்கி தன்னில் தாய் தந்தையை காண்பதற்கு கூட ஏதோ சாக்கு போட்டு சொல்லுகின்ற தருணம். நண்பர்களிடம் நலம் விசாரிக்க கூட நேரம் இல்லாத ஒரு தருணம். இத்தகைய உறவுகள்தான் இன்றைய உறவுகள். இன்று நம்மிலே இருக்கின்ற உறவுகள் நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றன. அன்னை கொண்ட அந்த உறவு அன்று மகிழ்ச்சியை அளித்தது.
என்று நம்பிக்கையை இருக்கக்கூடிய உறவுகள் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றதாக என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உறவுகள் நாம் மற்றவர்களின் உறவுகளாக இருக்கின்ற பொழுது அவை மகிழ்ச்சியை நமக்கும் பிறருக்கும் தர வேண்டும். அதுதான் அன்னையினுடைய இந்த உறவின் மகிழ்ச்சி நமக்கு சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. மூன்றாவதாக அன்னையானது இறை அனுபவத்தில் மகிழ்ச்சியை கொண்டவளாக இருக்கின்றார். காட்சி காண முடியாது ஆனால் சுவாசிக்க முடியும். நறுமணத்தை காண முடியாது ஆனால் நுகர முடியும். இறைவனை காண முடியாது ஆனால் அனுபவிக்க முடியும். ஆண்டவர் எவ்வளவு இனியவருக்கு சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை சுவைத்தார், ஆண்டவருக்காகவே வாழ்ந்தார். அதன் உச்சம் ஆ என்று இறைவனிடம் தன்னையே அர்ப்பணித்தால் அதை மறியார். ஆம் என்ற வார்த்தையால் இறைவனின் இதயத்தில் இடம் பிடித்து அதை மறியார். தான் இறுதி வரை இறைவனுக்கு அடிமையாயிருப்பதில் உள்ள உண்மையை புரிந்தவரால் இதை மீட்பின் கருவியால் தன்னை இறைவனிடம் முற்றிலுமாக அர்ப்பணித்திருந்தான் அன்னை மறியார். இந்த இறை அனுபவத்தில் தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தது மகிழ்ச்சியை கண்டான். இவை அனைத்தும் அன்னைக்கு இறை அனுபவமாக இருந்தது. அந்த இறை அனுபவம் அன்னைக்கு மகிழ்ச்சியை அளித்தது. அதனால்தான் ஆண்டவரை இந்த உள்ளம் மூச்சு பெருமைப்படுத்துகின்றது என்று என்னை மறியால் மகிழ்ச்சியின் வெளிப்பாடாக தன்னுடைய இறை அனுபவத்தின் வெளிப்பாடாக அன்னையானவன் பிறப்பில் மகிழ்ச்சியை கொண்டான். இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு அன்னைக்கு மகிழ்ச்சியை அளித்ததை நாம் பார்க்கின்றோம். எந்த தாயும் தனது பிரசவ வழியை மறந்து விடுவான் குழந்தையுடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது. அன்னைக்கும் அத்தகைய ஒரு உணர்வு இருந்திருக்கும். தன் பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் அன்னையானவன் தன்னுடைய பிறந்த குழந்தையை இறைவன் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் அனைத்தையும் மறந்திருப்பார். எத்தகைய ஒரு துன்பங்கள் பட்டார், எத்தகைய ஒரு வலியை பெற்றிருப்பார், அனைத்தும் மறைந்து போயிருக்கும் அந்த குழந்தையுடைய முகத்தை பார்த்தவுடன். அன்னையானவள் அத்தகைய ஒரு மகிழ்ச்சி இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பில் நிச்சயம் பெற்றிருப்பார். அன்பார்ந்தவர்களே, இயேசுவினுடைய பிறப்பு அன்றே அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தந்திருக்கின்றது. என்று நம்முடைய பிறப்புகள் எப்பேற்பட்ட மகிழ்ச்சி நம்முடைய தாய் தந்தையருக்கு தருகின்றது என்பதை நாம் பார்ப்போம். நிச்சயம் நம் எல்லோரும் பிறக்கின்ற பொழுது நம்முடைய பிறப்பு நம்முடைய பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும். ஆனால் இன்று நாம் அனைவரும் வளர்ந்த பிறகு நம்முடைய பிறப்பில் நம்முடைய பெற்றோர்கள் அன்றுபோல் இன்றும் மகிழ்வை கொண்டிருக்கின்றார்களா என்றுதான் மிக முக்கியமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அன்னையுடைய இந்த மகிழ்ச்சி இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வழியாக அவளுக்கு கிடைத்திருக்கின்றது. என்று நம்முடைய பிறப்பு நம்முடைய பிறப்புக்கு பிறகு இன்று நம்முடைய வாழ்வு நம்முடைய பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். இதுதான் அன்னை பிறப்பில் மகிழ்ச்சி கண்ட அந்த உணர்வு, அந்த மகிழ்ச்சி நமக்கு கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கின்றது. ஐந்தாவதாக சந்திப்பில் மகிழ்ச்சி. அன்னையார்கள் சந்திப்பில் மகிழ்ச்சி கொண்டார். இறைவன் இயேசு கிறிஸ்து பிறந்தவுடன் இறைவன் இயேசு கிறிஸ்துவை காண என்ன சொல் வந்தார்கள். குறிப்பாக இளையர்களும் ஞானிகளும் மகிழ்ச்சியூட்டும் செய்தியை கண்டவுடன் இறைவன் இயேசு கிறிஸ்துவை அந்த குழந்தை பாலகனை காண இளையர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்து அந்த குழந்தையை பார்க்கின்ற பொழுது, அவரை வணங்குகின்ற பொழுது அன்னையானவர் நிச்சயம் மகிழ்ச்சி கொண்டிருந்திருப்பார். ஞானிகள் வந்தார்கள், வந்து ஒரு அரச மரியாதை அளித்து அரசருக்குரிய காணிக்கைகளை பரிசுகளை அந்த குழந்தையை கொடுத்த பொழுது நிச்சயம் அன்னையானவர் மகிழ்ந்திருப்பார். இயேசு சீடர்களை அழைத்த பொழுது, சீடர்களை இயேசுவோடு இருந்த பொழுது, சீடர்கள் இயேசுவை சந்தித்த பொழுது அந்த சந்திப்பும் அன்னைக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்திருக்கும். ஒவ்வொரு முறையும் நோயாளிகள் இயேசுவை வந்து சந்தித்த பொழுது எங்களை குணப்படுத்தும் என்று வேண்டின பொழுது நிச்சயம் அன்னைக்கு அது மகிழ்ச்சியை அளித்திருக்கும். எண்ணற்ற சந்திப்புகள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுதெல்லாம் அந்த சந்திப்புகள் அனைத்தும் அவரின் தாயான மரியாவுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியை தந்திருக்கும். இன்று நாமும் பலரை சந்திக்கின்றோம், நம்மையும் பலர் சந்திக்கின்றார்கள். நம்முடைய சந்திப்புகள் நமக்கும் மற்றவருக்கும் மகிழ்ச்சி அளிக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய சந்திப்புகள் ஒருவர் மற்றவருக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும். அதுதான் சந்திப்பில் மகிழ்ச்சி நமக்கு தரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. ஆறாவதாக அர்ப்பணிப்பில் மகிழ்ச்சி.
மோசியின் சட்டப்படி குழந்தையை கோயிலில் காணிக்கையாக அர்ப்பணித்த அன்னை மரியா நிச்சயம் பிறந்திருப்பார். தன்னுடைய ஒரே மகனை குழந்தையை இறைவனுக்கு அர்ப்பணிப்பது என்பது ஒவ்வொரு தாய்க்கும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி. அதை தான் அன்னை மரியாவும் தன்னுடைய வாழ்க்கையை நிச்சயம் பெற்றிருப்பார். தான் குழந்தையாக இருந்த பொழுது தன்னை எப்படி ஆலயத்தில் அர்ப்பணித்தார்களோ அதே போல அன்னை மரியா தன் ஒரே மகனையும் ஆலயத்தில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு அர்ப்பணிப்பு அன்னை மகிழ்ச்சியை அளித்திருக்கும். இந்த அர்ப்பணிப்பிலே அன்னையார்கள் மிகுந்த மகிழ்ச்சியை கொண்டிருந்திருப்பார். ஏனென்றால் தன்னுடைய மகனை முழுவதுமாக இறைவனிடம் அன்னையானவள் இந்த அர்ப்பணிப்பின் வழியாக ஒப்படைக்கின்றார். அன்பானவர்களே, நாம் நம்மை முழுவதுமாக இறைவனிடம் அர்ப்பணிக்கின்ற பொழுது அவை நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கும். அன்னையைப் போல நாமும் இறைவனுக்காக நம்மையே முழுவதுமாக அர்ப்பணிப்போம். நம்முடைய அர்ப்பணிப்பு நம்மை இறைவனிடம் எண்ணற்ற அருளையும் ஆசிரியையும் நமக்கு பெற்றுக்கணும். இறைவனிடமிருந்து எண்ணற்ற ஆசிரியையும் அருளையும் அவருடைய அரணில் பாதுகாப்பில் அடைக்கலத்தில் நாம் வாழ வேண்டும் என்றால் நம்மை முழுவதுமாக அர்ப்பணிப்போம். அவையே நமக்கு மிகுந்த ஒரு மகிழ்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுத்தரும். இறுதியாக ஏழாவதாக, தேரலில் அன்னையானவள் மகிழ்ச்சி கொண்டிருப்பார். அன்னையானவள் தேடி இறைமகன் இயேசு கிறிஸ்துவை கண்டடைந்தவுடன் நிச்சயம் அது அன்னைக்கு மகிழ்ச்சியை தந்திருக்கும் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் தேடல் என்பது அடிப்படையாக இருக்கின்றது. இன்று பெண்ணை தேடுகின்றான், பொண்ணை தேடுகின்றான், பட்டத்தை தேடுகின்றான், பதவியை தேடுகின்றான், புகழை தேடுகின்றான். எண்ணற்ற மனிதர்கள் எண்ணற்றவையை இன்று தேடிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தேடல் அனைத்தும் மகிழ்ச்சியை தருகின்றதா? அன்னையானவள் அந்த தேடினாள். தன்னுடைய ஒரே மகனை காணவில்லை என்று 3 நாட்களாக தேடினான். அந்த தேடல் நிச்சயம் அன்னைக்கு மகிழ்ச்சியை அளித்திருக்கும். தன்னுடைய மகனை 3 நாட்களுக்கு பிறகு கவலையோடு தேடிய பிறகு கண்டடைந்தவுடன் அந்த தேடல் அன்னைக்கு மகிழ்ச்சியை அளித்திருக்கும். தேடலில் அன்னையானவள் முடிவு கொண்டான். இன்று நாமும் பலவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே தேடிக் கொண்டிருக்கின்றோம். நம்முடைய தேடல்கள் அனைத்தும் நமக்கு மகிழ்ச்சியை அளிக்கின்றதா? அப்படியே அவள் மகிழ்ச்சியை அளித்தாலும் அந்த மகிழ்ச்சி இறுதி வரை நிலைத்திருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இறைவனை தேடுகின்ற பொழுதுதான், இறைவனை நம்முடைய தேடலின் வழியாக நாம் கண்டுகொள்கின்ற பொழுதுதான் அது நமக்கு நிறைவான ஒரு மகிழ்ச்சியை நமக்கு அளித்தோம். பாவத்தால் இறைவனை தொலைக்கும் பொழுது மன்னிப்பால் நாம் இறைவனை தேட வேண்டும். வெறுப்பால் இறைவனை தொலைக்கும் பொழுது அன்பால் நாம் இறைவனை தேட வேண்டும். பற்றினால் இறைவனை தொலைக்கும் பொழுது நாம் இறைவனோடு இணைத்திருப்பதில் அவனை தேட வேண்டும். ஆக நம்முடைய வாழ்க்கையில் இறைவனை தேடுபவர்களாக, எத்தகைய ஒரு சூழ்நிலையிலும் ஆண்டவரை தேடுபவர்களாக நாம் மாற வேண்டும். அன்னையானவள் தேடலில் மகிழ்ச்சி கொண்டதைப் போல நாமும் இறைவனை தேடுவதில் மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். ஆக அன்பார்ந்தவர்களே, அன்னையானவருடைய வாழ்க்கையிலே 7 விதமான மகிழ்ச்சிகளையும் நாம் பார்க்கின்றோம். இவை அனைத்தும் அன்னைக்கு மகிழ்ச்சியை தந்தது. ஆக அன்னையுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையும், பிறப்பிலும், சந்திப்பிலும், உறவிலும், அர்ப்பணிப்பிலும், தேடலிலும், வாழ்த்துறையிலும் அன்னையானவள் மகிழ்ச்சியை கொண்டார். நம்முடைய வாழ்க்கையிலே நாமும் இத்தகைய ஒரு நிலைகளை அடைக்கின்ற பொழுதெல்லாம் அவை நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றதா என்பதை சிந்தித்து பார்ப்போம். அன்னையுடைய பிறப்பு பெருவிழாவை காக்க நம்மை தயாரிக்கின்ற வேளையிலே நாமும் அத்தகைய ஒரு மகிழ்ச்சியை பெற வேலையிலே நாம் அன்னையின் வழியாக குறைவனை நோக்கி சிந்திப்போம். எங்கள் அன்பார்ந்த தெய்வமே, இதோ அன்னையினுடைய பிறப்பு பெருவிழாவிற்காக தயாரிக்கின்ற இந்த வேலையிலே அன்னையானவள் எவ்வாறு வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் மகிழ்ச்சியை கொண்டிருந்தாலும், இறை அனுபவத்திலே அன்னையானவள் மகிழ்ச்சியை கொண்டிருந்தாலும், தேவையிலே அன்னையானவள் மகிழ்ச்சியை கொண்டிருந்தாலும், சந்திப்பிலே உறவிலே இந்த தாயானவள் மகிழ்ச்சி கொண்டிருந்தாலும், அதே போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் இந்த மகிழ்ச்சியை முற்றிலுமாக எங்களுடைய வாழ்க்கையில் உணர்பவர்களாக நாங்கள் மாற இதோ இந்த மன்றாட்டை எங்கள் தாயின் வழியான பார்த்து சமர்ப்பித்து சிரிக்கின்றோம். ஆமென்.